இருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னுடைய குட்டி எஸ்கே யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மேப் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த மேப் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நேரம் வந்து கேட்டுட்டே இருந்தார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மேப்பில் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி என்னுடைய கன் கலெக்ஷனை பற்றி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காம போய்ட்டு பாருங்கள். நான் ப்ளேலிஸ்ட்டும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேப் தான்பா எனக்கு பிடிக்காத மேப்னு சொல்லலாம், ஆனால் ப்ரோ பிளேயர்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேப்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரோ பிளேயர்ஸ் மட்டும் ஓ பயங்கரமாக ப்ளே பண்ணக்கூடிய மேப். இந்த மேப்பில் நீங்கள் நிறைய கில்லாம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து மற்ற மேப்பெல்லாம் செம்மையாக அடிக்கலாம்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மேப்பில் ரெண்டே ரெண்டு கன்று தான் இருக்கும். அந்த ரெண்டு கன்று வச்சு தான் நீங்கள் வந்து பூந்து விளாட்லாம் பாருங்கள். வீடா டார்கெட்டு. அதே மாதிரி இந்த கன் இந்த மேப்பில் நான் போயிட்டு நிறைய தடவை ஒரு கில்லுக்கே வந்து அப்படி கஷ்டப்படுவேன், ஒரு கில் கூட எடுக்க முடியலையே அப்படின்லாம் ஃபீல்லாம் பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அடிச்சிட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேப் தான். அதே ஒரு முக்கியமாக எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய எல்லா கலெக்ஷன் வீடியோஸுமே இருக்குது, மினிமல்டா வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் நம்ம வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைவ் வந்து நான் எப்போ அப்லோட் பண்ணுறது போடுறேன்றதை நான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த சண்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருங்கோ எங்கே எங்கே அடிக்க முடியலையே. புல்லட்டு நானும் வீசி பார்க்குறேன், எது போட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க முடியல. அவனுக்கு அடிச்சிடறானுங்க ஈஸியாக. கேஆர் கேமர் ஒய்டி பயபுல வந்து ப்ரோ பிளேயர் நினைக்கிறேன். இன்னொருத்தமே வந்து ப்ரோ பிளேயர், நம்மளோட பெரிய பிளேயர்ஸ் தான் அங்கேயே காமிச்சிது நமக்கு. ஏன்னா இதை வந்து மோஸ்ட்டாக வந்து லைக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ் தான் இந்த மேப்பை. நான்லாம் வந்து சுத்தமாக வந்து இருக்கிற மேப்பு. ஏன்னா நம்ம இந்த மேப் பொறுத்த வரைக்கும் லாங் கன் வச்சு தான் அட்டாக்கே பண்ண முடியும், அதுவும் ரெண்டே ரெண்டு லாங் கன் மட்டும்தான். அங்கே பார்த்தீங்களா நானும் அடிக்கிறேன், எனக்கு வந்து கரெக்டாகவே டார்கெட் வைக்க முடியல. அவன்லாம் வந்து கரெக்டாக டார்கெட் வச்சு அடிக்கிறானுங்க. அவன் வந்து டக்கு டக்குன்னு கில் எடுத்துட்டு இருக்கான். நம்மளால் வந்து இன்னும் ஒரு கில் கூட, எனக்கு வந்து ஒரு கில் எடுத்தால் போதும் அப்படின்னு தான் இருக்குது. பக்கத்துலேயே வந்துட்டான், குண்டு போட்டுட்டான், ஆனால் ஒன்றுமே ஆகலாம். ஆ தப்பிச்சிட்டான். அந்த இந்த மேப்பை பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு கில் எடுத்தாலே ஒரு பெரிய விஷயம் மாதிரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். இந்த மேப்பையும் நான் ப்ளே பண்ண மாட்டேன். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வந்து இந்த மேப்பை வந்து கேட்டுருந்தாங்க, அப்புறம் ப்ளே பண்ணுங்க பண்ணுங்கன்னு. ஸோ அதுக்காக தான் வந்து ப்ளே பண்ணுறானே. இப்போ வந்து நான் மேட்ச் வந்து 1 vs 1 சொல்லிட்டு போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து வெளியில் போயிட்டான், பைத்தியம் வந்தான் கடைசியில். ஆப்பா சூப்பருங்க, ஒரு கில் எடுத்துட்டேன். ஆஹா இந்த மேப்பில் ஒரு கில் எடுக்கிறதே எனக்கு வந்து பெரிய விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேப்பு வாவுன்னு அவனே சொல்லியிருக்கான். ஓகே வா வா, எனக்கே வந்து ஆச்சரியம் தான். கரெக்டாக வச்சு டார்கெட் வச்சு அடிச்சிட்டேன். என்ன ஏதுங்கிறது தெரியவில்லை, லைக் மட்டும் பண்ணி விட்டுருக்கேன் அந்த ஒரு கில்லுக்கு. அடி அடி பண்ணி அடிச்சுட்டு போட்டு குண்டு போடுறேன், மிஸ் ஆகிடுச்சு. இங்கேயே பிச்சு அடித்தேன். இது அதுவும் இல்லை, அவன் போடுறான் போடுறான் கரெக்டாக அடிச்சிட்டான். ஆனால் அவன் எப்படி அடிக்கிறான்றது தெரிய மாட்டேன். கரெக்டாக அடிக்கிறான், கரெக்டாக டார்கெட் வச்சு. அவன் 6 கில், நம்ம ஒரே ஒரு கில்லு தான். ஆனால் பரவாயில்ல, அந்த ஒரு கில்லாச்சும் எடுக்க முடியாமல் போயிடுமோன்னு நினச்சேன். அவன் பெரிய ப்ரோ பிளேயர், நிறைய மேட்ச் வந்து இதில் வந்து அப்படியே ப்ளே பண்ணலாம். போடு தம்பி குண்டு, பை பை. குண்டு போட்டுட்டேன் ஆனாலும் அவன் காலியாகலை. அடிச்சிரு அடிச்சிரு அடிச்சிரு, பக்கத்தில் வந்துட்டான். அட்ரா ஐயா போடு, போட்டாச்சுப்பா சூப்பர். 2 கில்லுங்க நானா இதே. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமாக உள்ளது, 2 கில் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஓ பயவில் பார்த்தீங்கன்னா நோபுடான்னு போட்டிருக்கான். நோபுக்கிட்டே அப்புறம் எங்கே அடி வாங்குறீங்க, நீங்கள் தான் பெரிய பிளேயர் இல்லை. ஃபஸ்ட்டு வாவுன்னு சொல்லியிருந்தான், இப்போ வந்து நோபுடான்னு சொல்லியிருக்கேன். எதுக்கு, நான் நோபு தான், நான் ப்ரோ பிளேயர் கிடையாதுப்பா, நான் தான் முதலே சொல்லிட்டுனேன். வா 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 வா, உன்னை எதுக்காகவே அடிக்கிறேன் வா. இன்னும் ஒரு கீழ் கண்டிப்பாக எனக்கு வேணும், நீ நோபுன்னு சொன்னதுக்காகவே உன்னை அடிக்கணும் தோணுது. வா வாடா சூப்பர். நோபு நான் சொன்னேன், அதுக்காக அடி தான் இது. ஆனால் இந்த மேப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ தான் மறுபடியும் வா ஒன்றிருக்கான். இந்த மேப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஹையஸ்ட் கில்னா இதான் சொல்லுவேன், 3 கில் எடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா 1 vs 1 ஸ்டார்டிங்கில் வந்து 3 பேராக போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டான், அவன் ஃபஸ்ட்டே போயிட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1 vs 1 போய் ஒரு 3 கில் இந்த மேப்பில் எடுத்தனா அது இப்போ தான். மற்றபடி இந்த மேப்பை நான் அதிகமாக வந்து ப்ளே பண்ண மாட்டேன். நீங்கள் அதிகமாக வந்து இதுதான் கேட்குறீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக நான் ப்ளே பண்ணுறேன். அதுமாதிரி எல்லாருமே வந்து லைக் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினிமில்டா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கரெக்டாக 4 மணிக்கு வந்து டெய்லி வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு வந்து நம்ம கேமிங் ரெக்கர்ஸ்லேருந்து இந்த சேனல் வந்து மினிமில்டா போகிறோன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்கெல்லாம் சொல்லுங்கள். அதே மாதிரி லைவ் வந்து கேட்டுருக்கீங்க, கண்டிப்பாக வந்து லைவ் வந்து இந்த சண்டே வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அடிச்சிட்டாமல். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவன் தான் வந்து நம்மளை கீழ் வந்து எடுத்துகிட்டு இருக்கான். திரும்ப நம்மளால் வந்து எடுக்க முடியல. அவன் பயங்கர நேரம் வந்து பயங்கரமாக வந்து ஃபோர்ஸ் பண்ண, பயங்கரமாக வந்து பவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களாம் இந்த மேப் வந்து அத்துப்படி நினைக்கிறான், அசால்ட் அடிக்கிறான். நம்மளாம் இந்த மேப்லாம் எப்போ அதுதான் ரேர். அவங்க பாருங்கள் குண்ட சும்மா காற்றுலேயே பறக்க வர்றான், அடிச்சிட்டான். டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி நம்மளோட கேமிங் ரெக்கார்ஸ் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேம் ரிவ்யூஸ் தான் போட்டிருக்கோம், வீக்லி வந்து 3 வீடியோஸ்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனலையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனல் வந்து உங்களுக்கு தெரியலனா அப்படின்னா கேமிங் ரெக்கார்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.
ஓகே, அவன் வின் பண்ணிட்டு அப்போ ஒரு கிளி எடுத்து நம்ம 3 கிளி தான். இதோட நம்ம வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ண பண்ணி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.